लक्ष्मी नारायण नमो नमः। ओम लक्ष्मी नारायण नमो नमः। சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழம்பு ருசியாக மிகவும் ருசியாக இருப்பதற்கு நாம் சில எளிய முறைகள் பார்க்கலாம். நாம் சமையல் செய்வதற்கு முன்பு குழம்பு ருசிக்க வேண்டும். நாம் செய்யும் சமையல் அனைத்துமே பிரமாதமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே அன்பாக நாம் கருணையோடு நாம் செய்ய வேண்டும். முதலில் அனைவரும் அப்படித்தான் செய்வது வழக்கம். இருப்பினும் சில நேரங்களில் மன உளைச்சலின் காரணமாக நாம் சமையல் செய்யும் பொழுது அது ருசிப்பதில்லை. பொதுவாக நாம் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும் பொழுது அழகாக சமைத்து கொடுக்கும் பொழுது அது மேலும் சுவையை கொடுக்கும். இப்போ நாம் சமைக்கிறதுக்கு முந்தி நம் கைகளை மஞ்சள் தூள், மருதாணி, கொஞ்சம் மருதாணி பவுடர் என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கின்றது, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சத்தூளும் மருதாணி பவுடரும் கொஞ்சமாக கலந்து கைகளை நன்றாக கைகளில் தேய்த்து அதை கழுவிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிடமாவது அதை நன்றாக கைகளில் தேய்த்து தேய்த்து நன்றாக கைகளை கழுவிவிட்டு அடுத்து சமையல் செய்ய நாம் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக நமது சமையல் மிகவும் ருசியாக இருக்கும். கைகளில் ஏதாவது நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அது போய் குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும். இப்போ காரக்குழம்பு உங்களுக்கு மிகவும் ருசியாக இருக்க வேண்டும் என்றால் 1 வெங்காயம் 1 தக்காளி அதை நன்றாக அரைத்து நீங்கள் தாளித்து விடும் பொழுதே இதையும் சேர்த்து தாளித்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் என்ன போட்டு சமைக்கிறீங்களோ அதை சமைச்சிங்க அப்படின்னா மிகவும் ருசியாக இருக்கும் காரக்குழம்பு. நீங்கள் செய்யும் சமையலில் இதை கலக்கும் பொழுது மிகவும் சுவையுடன் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரசம் கொதிக்கும் பொழுது, நுரை கூடி வரும் பொழுது அங்கே உப்பு கலக்க வேண்டும். சிலவங்க முதல்லையே அந்த சால்ட்டை கலந்து கூட்டி தாளித்து விடுவாங்க. அது மாதிரி செய்யாமல் இறுதியாக, அதாவது ரசம் நுரை கூடி வரும் பொழுது உப்பு போட்டு இறக்கி மூடி வச்சுருங்க. அது நல்ல சுவையோடு இருக்கும் ரசம். அடுத்ததாக சாம்பார். சாம்பார் செய்யும் பொழுது அதோடு வெல்லம் கொஞ்சம் இறுதியாக, அதாவது நாம் இறக்கி வைப்பதற்கு முன்பு அதில் வெல்லம் சிறிதளவு, நீங்கள் செய்யும் சமையலுக்கேற்றவாறு சிறிதளவு வெல்லம் போட்டு நீங்கள் இறக்கி வச்சுருங்க. அடுத்ததாக நன்றாக கலந்து அனைவருக்கும் கொடுக்கும் பொழுது சாம்பார் மிகவும் ருசியுடன் இருக்கும். அடுத்ததாக மீன் குழம்பு செய்யும் பொழுது மிகவும் அருமையாக மீன் குழம்பு செய்வார்கள். அதில் சில பேருக்கு அந்த மீன் உடைந்து போய்விடும், அது மிகவும் கஷ்டமாக இருக்கும். மீன் குழம்பு எல்லாமே தயார் நிலையில் வைத்து அதை தாளித்து நன்றாக கொதிக்கும் பொழுது 3 பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்கி நீங்கள் அந்த மீன் குழம்புல போடுங்க. அடுத்ததாக நல்லா கொதிக்கும் போது மீனை நன்றாக கழுவி நல்ல மஞ்சத்தூள் போட்டு அதை கழுவி நீங்கள் நல்லா அதை விரவி வச்சுருக்கணும். அந்த வெறும் மீனையே நன்றாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் எண்ணெய், உங்கள் சமையல் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதையும் கலந்து அந்த மீனை நன்றாக உங்கள் கைகளால் கலந்து அதை வச்சுருக்கணும். அங்கே மீன் நன்றாக அந்த மீன் குழம்பு கொதிக்கும் பொழுது, அதாவது மீன் போடாமலே நன்றாக கொதிக்கும் பொழுது இந்த மீனை போட்டு அடுத்து நீங்கள் 2 நிமிஷம் விட்டு கொதிக்க விட்டு இறக்கி மூடி வச்சுருங்க. அப்போ அந்த மீன் உடையவே உடையாது, குழம்பும் சுவையாக இருக்கும். இப்போ இந்த தயிர் நாம் உரை ஊற்றும் பொழுது, உரை ஊற்றுகின்ற தயிர் மிகவும் புளித்திருந்தால் நாம் உரை ஊற்றுகின்ற தயிரும் புளிப்பாகவே இருக்கும். ஆகையினால் அது அந்த தயிர் நல்ல ஒரு தயிராக இருந்து நீங்கள் உரை ஊற்றினால்தான் அது நன்றாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இதுவும் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், தயிர் ஏன் நம்ம உரை ஊற்றுற தயிர் ரொம்பவே புளிப்பாக இருக்குது அப்படின்னு இருக்கும். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறமா காய்ந்து போன கருவேப்பிலையை பத்திரமாக எடுத்து உருவி வைத்து அதோடு 100 கிராம் உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் 10 சேர்த்து நன்றாக வறுத்து நீங்கள் அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு இல்லாத நேரத்தில்
இந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்கும். சிம்பிளாக செய்யுங்க. கருவேப்பிலை, காய்ந்த கருவேப்பிலை, அதற்கு ஏற்ற காய்ந்த மிளகாய், அதற்கேற்ற உளுந்து, முழு உளுந்து, இதை நன்றாக வறுத்து அதோடு உப்பு சேர்த்து அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை சுடு சாதத்தோட நெய் கலந்து சாப்பிடும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். குழம்பு இல்லாத நேரத்தில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.